Hi friends, welcome back to my channel. In this video, we will talk about the 8th Standard New Syllabus book, second poem, Lessons in Life. So, channel subscribe to subscribe to the video. Now, let's go to the video. So, Lessons in Life. So, life is what we know. So, we have a very important issue. So, that's the explanation in the poem. So, now the poem lines. Having a friend is like planting a flower. Show love and kindness, it one day will bloom. So friendship pathi inda stanza la solirukanga. So or friend irukkiradhu vandu eppadina or chedi poi nama natti vechu adha vandu paathu paramarichu adha vandu valathra maadhiri ana or vishayam da or friendship. So friendship vandu nama just like that chumma appadiye vidama nama vandu naalukku naal vandu adukku importance kudutha nama friend kuda palaganum. So appo dhaan vandu namakku andha friendship oda value vandu theriyum. So andha maadhiri or friend irukkravanga vandu eppadina or chedi valakkaradhukku equal. Show love and kindness, it one day it will bloom. So ஒரு செடியை வந்து நம்ம எப்படி டெய்லியும் போய் கரெக்டாக தண்ணி ஊற்றணும் அண்ட் அதை எந்த பூச்சியும் அரிச்சிடாம பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பல விதத்தில் வந்து நம்ம அந்த செடியை வளர்த்தா மட்டுமே தான் ஒரு நாள் வந்து ப்ளூம் அதாவது ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் நம்ம ப்ராப்பராக வந்து பராமரிச்சுட்டு வரணும். ஸோ அப்போ தான் அதுக்கான வேல்யூ வந்து நமக்கு இருக்குது. தேர்ட் லைன் பாருங்கள். லெட்ஸ் பி அவேர் ஆஸ் வி வாக் ஆன் திஸ் பிளானட் ஈவன் த டைனியஸ்ட் கிரியேச்சர் நீட்ஸ் ரூம். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிளானெட்டில் அதாவது இந்த ஏர்த், ஸோ பிளானட்டுங்கிறது கோள்கள், ஸோ மெர்குரி வீனஸ் அந்த மாதிரி இந்த ஏர்த்தில் வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ் ஒரு எறும்போ இல்லாட்டி அந்த மாதிரி ஏதோ ஒரு குட்டி குட்டி இதுக்கு கூட அதோட தேவைகள் இருக்குது. ஸோ அது குட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அதுக்கும் வந்து பல தேவைகள் இருக்குது. ஸோ இந்த லைனோட மீனிங் இதுதான். ஸோ சின்ன சின்ன இதாக இருந்தாலும் அதுக்குன்னு பல தேவைகள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ யாருக்குமே வந்து எந்த ஒரு தேவையும் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தங்களோட தனிப்பட்ட தேவைகள் இருக்குது. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, லெசன்ஸ் இன் லைஃப் ஆரின்ட் ஆல்வேஸ் ஸோ சிம்பிள், நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. அதாவது வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ரொம்ப சாதாரண விஷயங்கள் இல்லை. ஸோ எதுவுமே வந்து நமக்கு கிடைக்கிற எதுவுமே வந்து ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போ சப்போஸ் நம்ம படிக்கிறோம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம், புது ட்ரெஸ் போடுறோம், அதெல்லாமே வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது இல்லை. நம்ம அப்பா அம்மாவோட உழைப்பில் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் த கிஃப்ட்ஸ் டிசர்வ்ஸ் தேங்க்யூ. ஸோ ஒரு சின்ன கிஃப்ட் யாராச்சும் நம்ம கொடுத்தாலும் அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக தேங்க்யூ சொல்லுவோம், பிகாஸ் அதுதான் மேனர்ஸ். ஸோ நமக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு அவசியம் இல்லை, இருந்தாலும் நம்மளை மதித்து அவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேங்க்யூ சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து அவங்க அதே டிசர்வ் தட் தேங்க்யூ. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் லைன் பாருங்கள். ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட். நீங்கள் ஒருத்தரை மதித்தாதான் ஒருத்தர் உங்களை மதிப்பாங்க. ஸோ நம்ம மட்டும் மரியாதை எதிர்பார்த்துட்டு மற்றவங்களை மதிக்காமே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் மரியாதை வந்து கிடைக்காது. லாஸ்ட் லைன், ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்போவுமே வந்து நம்ம நினப்பில் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கும் வந்து லைஃப் வந்து நல்லபடியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, லைஃப்பில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி சொல்கிறாங்க. ஸோ யாருக்குமே தேங்க்ஃபுல்லாக இருங்க. ஸோ நமக்கு கிடைக்கிறது எதுவுமே வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறது இல்லை. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா சுச்சுவேஷன்ஸ்லேயும் ஒருத்தங்கள மதித்து பழகணும், அப்போ தான் நம்மளையும் மற்றவங்க மதிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. ரிமெம்பர் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் இம்பார்ட்டன்ட். வென் யூ ஆர் ஃபர்கட்டன் இட் மேக்ஸ் யூ ஃபீல் சேட். நோ தட் யூ மேட்டர் அண்ட் யூ மேக் அ டிஃப்ரென்ஸ். லெட் நோ ஒன் ஷேம் யூ ஆர் மேக் யூ ஃபீல் பேட். ஸோ இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ கம்மியாக சம்பாதிக்கிறவங்க முக்கியம் இல்லை, அதிகமாக சம்பாதிக்கிற பணக்காரங்க தான் முக்கியம் அப்படி இல்லை. ஒரு சின்ன வேலையில் இருக்கவங்க கூட இந்த உலகத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். அதுதான் சொல்கிறாங்க, ரிமெம்பர் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்துக்குமே இங்கே ஒரு கடமை இருக்குது அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை இருக்குது. வென் யூ ஆர் ஃபர்கெட்டன் இட் மேக்ஸ் யூ ஃபீல் சேட். இப்போ ஒரு பார்ட்டிக்கோ இல்லை ஒரு க்ரௌடுக்கு போகிறோன்னா நம்மளை யாருமே கண்டுக்கலன்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும்.
நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், நோ தட் யூ மேட்டர் அண்ட் யூ மேக் அ டிஃப்ரென்ஸ். ஸோ நீ நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாக இருக்கணும். ஸோ நம்மளை யாருமே கண்டுக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறத விட யூ மேக் அ டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டீஸை மாற்றுங்க. ஸோ நீங்கள் தான் அங்கே ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இல்லாமல் அங்கே ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து லைஃப்பில் வந்து உங்களை முன்னேற்றும். ஸோ சாதாரணமாக ஒரு 10 out of 11 இல்லாமல் நம்மளும் வந்து நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக பல சேஞ்சஸ் கொண்டு வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ஸை அங்கே கொடுக்கணும். ஸோ நம்மளை யாரும் மறக்காத மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட் நோ ஒன் ஷேம் யூ ஆர் மேக் யூ ஃபீல் பேட். ஸோ அதே சமயத்தில் இம்பார்ட்டன்ஸ்க்காக நம்மளை யாரும் அசிங்கப்படுத்துறதோ அவமானப்படுத்துறதோ இருக்கக்கூடாது. ஸோ அதுவுமே வந்து நமக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு போகாமல் நம்மளோட இம்பார்ட்டன்ஸை மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணும். ஸோ அது வந்து தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த போயமில் உள்ள எல்லா ஸ்டான்ஸாலும் என்ன சொல்ல வராங்கன்னா, லைஃப்பில் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது த டைட்டிலே வந்து அதுதான், லெசன்ஸ் இன் லைஃப். ஸோ லைஃப்பில் வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஈஸியாக வந்து. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸை நம்ம மேலே நம்ம கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லெசன்ஸ் இன் லைஃப் ஆர் இன்ட் ஆல்வேஸ் சிம்பிள், நத்திங் யூ ஆர் கிவன் வில் நெவர் கம் ஃப்ரீ. Even the smallest of the gifts deserves thank you. I respect you and you respect me. I think of you and you think of me. ஸோ செகண்ட் ஸ்டான்ஸால் கொடுத்த சேம் ஃபைவ் லைன்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எகைன் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லைஃப்பில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ எதுவுமே சாதாரணமாக நமக்கு கிடைக்கிறதில்ல, எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்கிறதில்ல. ஒரு தேங்க்யூ கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். நம்ம ஒருத்தங்களை மதிச்சா தான் மற்றவங்களை நம்ம மதிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக புரியணும் அப்படிங்கிறக்காக இதே ஸ்டான்ஸாக ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ இதோட ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா டேனியல் ஹோ பிரிட்ஜ்கெட்டே பிரியாண்ட். ஸோ இந்த ஆத்தர்ஸ் பற்றி பெருசாக ஒன்றும் கொடுக்கல, நம்மளை நேம் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். ஸோ வந்து லைஃப்பில் வந்து எப்படிலாம் பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறத இந்த போயமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ க்ளோசரி பாருங்கள், கைண்ட்னஸ்னா ஹம்பிள், ப்ளூம்னா கம் இன் டு, டைனியஸ்ட் ஸ்மாலஸ்ட், ஃபர்காட்டன் அவுட் ஆஃப் மைண்ட், டிசர்வ்ஸ்னா பீ குவாலிஃபைட் ஃபார். ஓகே, ஸோ இந்த போயமோட புக் பேக்கில் கொடுத்துருக்க சின்ன இது பார்க்கலாம். அதாவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிமிலி அப்படின்னா என்னென்னா, சிமிலி இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் டூ அன்லைக் திங்ஸ் ஆர் கம்பேர். ஸோ ரெண்டு திங்ஸை கம்பேர் பண்ணும்போது வர ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் சிமிலி. ஸோ அங்கே வந்து நமக்கு என்ன வேர்டு இருக்கும் ஒரு க்ளூவா அப்படின்னா லைக் இருக்கும் இல்லாட்டி ஆஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை பார்த்தாலே நம்ம வந்து சிமிலின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆஸ் பிளைண்ட் ஆஸ் பேட். ஸோ இங்கே வந்து ஆஸ் இருக்குது. ஸோ இது ஒரு கம்பேரிசன். ஸோ கண்டிப்பாக இது வந்து சிமிலி. மீன்ஸ் தட் சம்மன் இஸ் நாட் வில்லிங் டு நோட்டீஸ். லைக் பீஸ் இன் அ பாட் மீன்ஸ் டூ பீப்புள் ஆர் குவைட் சிமிலர். அதாவது இங்கே லைக் வந்திருக்கு. ஸோ இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லேயும் பார்த்தா லைக் ஆஸ் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ கம்பேரிசனில் வந்து இந்த வேர்ட்ஸ் வந்திருந்தாலே கண்டிப்பாக அது அதில் வர ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து சிமிலி. நெக்ஸ்ட் பாருங்கள், மெட்டஃபர். ஸோ மெட்டஃபரும் சிமிலி மாதிரி தான், பட் இதில் வந்து கம்பேரிசன் இருக்கும். பட் இதில் வந்து டைரக்டாக லைக்கோ ஆஸோ இருக்காது. அதுதான் கொடுத்துருக்காங்க. குவைட் சிமிலர் டு சிமிலி ஆஸ் அ மெட்டஃபர் ஆல்சோ கம்பேர்ஸ் டூ அன்லைக் திங்ஸ், பட் அ மெட்டஃபர் ஆஸ் அன் இம்ப்ளைட் ஆர் ஹிடன் மீனிங் பிட்வீன் அன்ரிலேட்டட் திங்ஸ். ஸோ அந்த லைக் ஆர் ஆஸ் வந்து டைரக்டாக வராமல் ஹிடனாக வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து மெட்டஃபர்னு சொல்லுவோம். ஹிடன்னா என்ன அர்த்தம்னா கம்பேரிசன் நடந்திருக்கும், பட் அந்த வார்த்தைகள் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், மை ஃபாதர் வாஸ் பாய்லிங் மேடு. ஸோ பாய்லிங் மேடுனா அவர் வந்து கோமா இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு கம்பேரிசன் தான், ஒரு பைத்தியம் மாதிரி கொதிக்கிறாருன்னா அவர் என்ன போய் ஃபிசிக்கலாக கொதிக்கிறாரா, இல்லை. ஸோ அது மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு லைக் அப்படிங்கிற வேர்டு வந்து ஹிடனாக வந்திருக்கு. ஸோ அதனால் இது மெட்டஃபர். ஷீ இஸ் த ஆப்பிள் ஆஃப் மை ஐ. ஸோ என் ஐக்கு அவர் அவங்க அவ்வளோ முக்கியம், அவ்வளோ க்ளோஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்காக அவங்க ஆப்பிள் இல்லையே. ஸோ இது வந்து ஒரு கம்பேரிசன். ஸோ அதுதான் வந்து மெட்டஃபர். ஸோ மெட்டஃபருக்கும் சிமிலிக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ சிமிலினா டைரக்டாக லைக் ஆஸ் வந்திருக்கும், மெட்டஃபரில் அது இருக்காது, பட் கம்பேரிசன் நடந்திருக்கும். ஸோ இதுதான் சிமிலி மெட்டஃபர். ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் உள்ள எக்ஸசைஸ் பார்க்கலாம். விச் ஆஃப் த கிவன் ஆப்ஷன்ஸ் இஸ் அ மெட்டஃபர். ஸோ ஒரு 4 கொடுத்துருக்காங்க, எது மெட்டஃபர்னு கேட்குறாங்க. லைஃப் இஸ் லைக் அ சாக்லேட் பாக்ஸ். ஸோ இதில் லைக் வந்திருக்கு கண்டிப்பாக, இது சிமிலி. பி பாருங்கள், ராஜ் இஸ் லைக் ஹிஸ் ட்வின் பிரதர். ஸோ இதுலேயும் லைக் வந்திருக்கு. ஸோ இதுவும் சிமிலி.
His words are pearls of wisdom. So, pearls of wisdom. So, and the pearls மாதிரி அதாவது முத்துக்கள் மாதிரி இருக்கான். பட் பார்த்தீங்கன்னா இங்கே லைக்கோ ஆஸோ எதுவுமே இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சி ஆப்ஷன் தான் ஆன்சராக வரும். டியில் பார்த்தீங்கன்னா ஆஸ் இருக்குது. த பஸ் இஸ் ஸ்லோ ஆஸ் அ ஸ்னெயில். ஸோ இங்கேயும் ஆஸ் இருக்குது. ஸோ லைக் ஆஸ் வராத சென்டென்ஸ் எதுன்னா சி தான். ஸோ சி தான் மெட்டஃபர். ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் பியர்ஸ் ஆஃப் விஸ்டம். ஸோ அப்படி முத்துக்கள் மாதிரி இருக்கான். ஸோ அந்த லைக் அப்படிங்கிறது இங்கே ஹிடன் ஆகி வந்திருக்கனால இது மெட்டஃபர். செகண்ட் க்வெஸ்சன், வாட் டஸ் த வேர்ல்டு இஸ் அ ஸ்டேஜ் மீன். ஸோ வேர்ல்டு இஸ் அ ஸ்டேஜ் மீன்னா, ஸோ இந்த போயமில் நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து இந்த உலகம் எப்படி ஒரு மேடை மாதிரி, நம்ம வந்து அதில் ஆக்ட் பண்ண வந்திருக்க மாதிரி நம்ம லைஃப்பை வந்து நம்ம ப்ராப்பராக புரிஞ்சிட்டு நம்ம வந்து கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஐடென்டிஃபை த மெட்டஃபர். ஸோ ஹர் ஹேர் இஸ் ஆல்வேஸ் அ ரேட்ஸ் நெஸ்ட் இன் த மார்னிங். ஸோ இங்கே வந்து என்ன கம்பேரிசன் நடந்துக்குன்னா ரேட்டோட நெஸ்ட். ஸோ ஒரு எலியோட அந்த பொந்து மாதிரி இருக்குது அவங்க முடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன மெட்டஃபர்னா ஆப்வியஸாக தெரியும், ரேட்ஸ் நெஸ்ட். ஸோ அது கூட தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து மெட்டஃபர். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.